Hi viewers. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆர்யா சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்து, இது முன்னாடி அவர் படம் சரியாக எதுவும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. இப்போ காப்பான் படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த அளவுக்கு நிறைய சீனில் இருப்பாரோ நம்ம தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டீசர் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்குது. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மாகாமுனி அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம ஆர்யா சார் பார்த்தீங்கன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக நினச்சிருப்பார். டீசரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எந்த மாற்றமும் இல்லை. கரெக்டாக இந்த டீசர் ஒரு 35 செகண்ட்லேயே தெரிஞ்சிருது. நம்ம ஆர்யா சார் வந்து ஒரு ஃபேமிலியோடு இருந்திருக்காரு, அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் துக்கம் தான் இந்த படத்தோட கதனை ஈஸியாகவே தெரியுது. இவங்க வந்து நிறைய பாதிப்பு பட்டிருக்காங்க, ஒரு அரசியல்வாதிங்கிட்ட அப்படி தான் தெரியுது டீசர் பார்க்கும்போது. இவங்க வந்து பழி வாங்குறாரா இல்லையான்னு தான் அந்த படத்தோட கதை இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க மனைவிலாம் இறந்துறாங்களான்னு தெரியல, ஒரு பையன் ஒன்று இருக்காங்க. இருந்தாலும் அந்த டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்யா சாரோட நிறைய படம் ட்ரைலர் டீசர் வந்திருக்கு, இது பார்த்தினா எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இதில் ஒரு டீசரில் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. உண்மையிலே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைலாக். ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சாவுற வரைக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாங்கிறது வச்சு தான். டைலாக் நல்லா இருந்தாலும் நம்ம எடுக்கிற முடிவு வந்து ஒன்று கரெக்டாக இருக்கணும், இன்னொன்று கரெக்டாக தான் இருக்கணும். தப்பாக ஏதாவது பண்ண போய் மாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்து. செத்தவங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் தூக்கி சுமக்க வேண்டி வரும். நம்ம ஆர்யா சார் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை யாரோ பழி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் யார் பழி வாங்கினவங்க யாருன்னு தெரிஞ்சு பழி வாங்குறாரா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஆர்யா சாரை யாரோ கூப்பிட்டுருக்காங்களாம், அதுதான் யாருன்னு டீசரில் தெரியல. அது வந்து படத்தில் சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் என்ன கூப்பிட்டாங்க டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா சார் ஃபேமிலி யாரோ இதை பண்ணிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா யார் பண்ணது தெரிஞ்சு பழி வாங்குறாரு. இன்னும் ஒன்று யாரோ நம்ம ஆர்யா சாரை கூப்பிட்டுருக்காங்க, அது யாருன்னு தெரியல. எதுக்காக கூப்பிட்டு இதுமாரி அவர் பழி வாங்கிறதுக்காக பண்ணுறாரா இல்லை யாரோ அவங்க குடும்பத்தையே தான் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த டீசர் பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 26 செகண்ட் தான், ஆனால் சூப்பராக இருந்தது. ஆனால் படமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, போது எந்த மாற்றமும் கிடையாது. மற்றபடி இதில் ஒன்று சொல்லி ஆகணும்னு கேட்டிங்கன்னா பிஜிஎம் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குது, அந்த டைட்டிலுக்கு போடும்போது பக்காவாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்யா சார் படம் எதுவுமே அந்தளவுக்கு சரியாக ஓடல, இந்த படம் ஓடுன்னு நம்பலாம். கண்டிப்பாக டீசர் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாகாமுனி டீசர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோட சந்திக்கிறேன்.